நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 19 தொடக்கம் 28. அக்காலத்தில் எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவர், நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்போது, அப்படியானால் நீர் யார், நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க அவர், நான் அல்ல என்றார். நீர்தாம் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர், இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார், எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும், எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீர் மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார், அவர் எனக்கு பின்வருபவர், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை என்றார். இவை யாவும் ஜோர்தான் ஆற்றுக்கு அக்கறையில் உள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: கிறிஸ்து பிறப்பு எண்கிழமையை தொடர்ந்து கிறிஸ்து பிறப்பு காலத்துக்குள் நாம் இன்று காலடி எடுத்து வைக்கின்றோம். இவ்வேளையில் இயேசுவின் எதிர்கால பணியை திருமுழுக்கு யோவான் எங்களுக்கு வெளிப்படுத்துவதை இன்றைய வாசகத்திலே நாங்கள் காண்கின்றோம். திருமுழுக்கு யோவான் தனது பணிகளில் தம்மை எப்போதும் தாழ்த்தியே காட்டுகின்றார். அவருடைய பணிகளில் இருந்து அவர் மிகவும் பணிவான மனிதர் என்பது வெள்ளிடை மலையாகின்றது. இன்றைய வாசகத்திலும் கூட இயேசுவின் மிதியடிகளின் வாரை அவிழ்க்கக்கூட தான் தகுதியற்றவர் என்று கூறுகின்றார். இது அவருடைய தாழ்ச்சிக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இத்தகைய தாழ்ச்சியே ஒருவரை உயர்த்தி வைக்கும். இது முரண்பாடாக தோன்றினாலும் உண்மை அதுவே. பெண்களுள் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட மிக பெரியவர் எவரும் இல்லை என்று இயேசுவே அவரை உயர்த்தி வைக்கின்றார். நாங்கள் பெரியவர்களாக இருக்கவே எப்போதும் விரும்புகின்றோம். அதற்காக கடினமாக உழைக்கின்றோம். இதுவே எமது அடிமனதில் உள்ள ஏக்கமாகவும் இருக்கின்றது. எமது வாழ்வுக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும், அர்த்தம் இருக்க வேண்டுமென்று எதிர்பார்க்கின்றோம். எமது வாழ்வு ஒரு வேறுபாட்டை உருவாக்க வேண்டுமென்று விரும்புகின்றோம். இதனை எவ்வாறு அடைந்து கொள்வது? உண்மையான உயர்வை எவ்வாறு பெற்றுக்கொள்வது? உலகத்தின் பார்வையிலே உயர்வு என்பது வெற்றி, செல்வம், அதிகாரம், மற்றவர்களிடம் இருந்து புகழ் போன்றவற்றோடேயே அடையாளம் காணப்படுகின்றது. ஆனால் விண்ணரசின் பார்வையிலே உயர்வு என்பது தாழ்ச்சியோடு இறைவனை மகிமைப்படுத்துவதன் மூலமாக அடைந்து கொள்ள முடியும் என்று சொல்லப்படுகின்றது. கடவுளுக்கே நாம் எல்லா மகிமையையும் அளிக்கும் போது அது இருவகையான பலன்களை எம்முள் ஏற்படுத்துகின்றது. ஒன்று, கடவுளிடம் இருந்து மட்டுமே எல்லா நன்மைகளும் புறப்படுகின்றது என்பதனால் கடவுள் மட்டுமே அனைத்து புகழ்ச்சியையும் மகிமையையும் பெற தகுதியுள்ளவர் என்ற உண்மை வாழ்வை ஏற்று வாழக்கூடியதாக இருக்கின்றது. இரண்டு, தாழ்ச்சியோடு அனைத்து புகழ்ச்சியையும் கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கின்ற போது அதே வேளையில் எமது தகுதியின்மையையும் நாம் வெளிப்படுத்தும் போது கடவுளே இறங்கி வந்து தமது மகிமையில் பங்கு கொள்ள எம்மை உயர்த்தி வைப்பார் என்பதாகும். இந்நிலையில் யோவானின் தாழ்ச்சியை
நாமும் கொண்டு வாழ அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை உணர்ந்து கொள்வோம். கடவுளின் மகிமைக்கு முன் எம்மை தாழ்த்துவதை இட்டு நாம் வெட்கப்படக்கூடாது. அவ்வாறு தாழ்த்துவது இழிவானது அல்ல, வெட்கக்கேடானது அல்ல. மாறாக கடவுளின் மகிமையின் முன் ஒருவர் தம்மை தாழ்த்தும் போதே உயர்வை அவரால் அடைந்து கொள்ள முடியும். செபம், ஆண்டவரே, தாழ்ச்சி என்ற புண்ணியத்திலே நாங்கள் வளர்ந்து வர எங்களுக்கு அருள் தாரும். ஆமென்.